விரைவு செய்திகள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள நடைமேம்பாலத்தை அமைச்சர் தாமோ அன்பரசன், நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டி ஆர் பாலு, கிழக்கு தாம்பரத்தை இணைக்கும் வகையில் 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைமேம்பாலம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 3 மாதவரம் பால்பண்ணை முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான சுரங்கப்பாதை உள்ளிட்ட அனைத்து வகை பணிகளுக்கும் 299.46 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு நிதியத்துடன் மேற்கொள்ளப்படும் இந்த இரண்டாம் கட்ட திட்டப்பணிகளுக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமும் லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனமும் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கீழ்பவானி பாசன வாய்க்காலின் இரு கரைகளிலும் கான்கிரீட் சுவர் அமைப்பது தொடர்பாக விவசாயிகளுடன் ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி தலைமையில் கலந்துரையாளர் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு விவசாயிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய கட்டுமானப் பணிகளின் அவசியம் குறித்த பட்டியலை விவசாய சங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி ஆலோசனை மேற்கொண்டு அறிக்கை தர அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் நீதிமன்ற தீர்ப்பின்படி வரும் மே மாதம் 1 கீழ் பவானி வாசன பாய்க்காலின் பழைய ஆயக்கட்டு பகுதியில் மறு கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ள பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். சர்வதேச கருத்தரங்குகள், விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட நிகழ்வுகளில் மதுபானம் பரிமாறும் உரிமம் தொடர்பான அரசாணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்னதாக இதுகுறித்து தமிழ்நாடு அரசு மதுபான விதிகளில் திருத்தம் செய்து சிறப்பு உரிமத்தை அறிமுகப்படுத்தியது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் கலைமதி அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தது. இதில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள், சர்வதேச கருத்தரங்குகள், விளையாட்டு நிகழ்வுகளில் மதுபானம் பரிமாறும் உரிமை தொடர்பான அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டதோடு இந்த வழக்கின் விசாரணையை வரும் ஜூன் மாதம் 14 தள்ளி வைத்தனர். பாண்டிச்சேரி பல்கலைக்கழக முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப் படிப்புகளில் சேர்வதற்கான கடைசி தேதி வரும் மே மாதம் 5 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதில் சேர விரும்புவோர் https://cuet.nta.nsc.in/ என்னும் இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் தாங்கள் சேர விரும்பும் படிப்புகளின் தகுதி தேவைகளை கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கையில் உள்ள மங்களேஸ்வரி சமேத மங்களநாத சுவாமி கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்தோடு துவங்கியது. இதனைத் தொடர்ந்து பால், பன்னீர், சந்தனம் ஆகியவை பூஜிக்கப்பட்ட புனிதநீர் கலசங்களில் எடுத்து வரப்பட்டு கோயில் குடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.